ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே நடக்க போகிற அஞ்சு போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியை விட இருபத்தி ரெண்டு வயசாக கூடிய இந்த ஒரு பையன் தான் வந்து மாஸ் வந்து பண்ண போகிறாரு இவர் தான் வந்து இந்திய அணி தரப்புலேருந்து வந்து அதிகமான ரன்கள் வந்து சேர்ப்பார் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோலிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பயிற்சியாளராக இருந்த ரவிசாஸ்திரி வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இந்தியா வந்து இப்போதைக்கு வந்து பேட்டிங்கில் தான் வந்து ரொம்ப சொதப்பெல்லாம் வந்து ஆடிட்டு இருக்காங்க அததான் ரவிசாஸ்திரியும் வந்து கோட் பண்றாரு அதாவது டைமா இந்திய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பந்து வீச்சு வந்து ஒரு உலக தரத்துல வந்து ஆனா பேட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது முன்னாடி வந்து அப்படி கிடையாது பேட்ஸ்மென்களை மட்டும் நம்பிதான் வந்து இந்தியனி வந்து இருந்துச்சு பவுலர்ஸ் அந்தளவு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த மாட்டாங்க ஆனால் வந்து பூமலா சிராஜ் ஷமி இவங்கெல்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பவுலிங்லேயும் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி வெளிநாட்டு மாநில வெளிநாட்டு பவுலர்களுக்கு ஈக்குவலாக நம்ம பிளேயர்ஸும் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க வெளிநாட்டு வீரர்கள் பவுன்சர் போட்டாங்கன்னா நம்ம பிளேயர்ஸும் பவுன்சர் போட ஆரம்பித்தாங்க வெளிநாட்டு வீரர்கள் ஆஸ்திரேலியா போன்ற நாட்டில் வந்து ஸ்லட்ஜிங் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பிளேயர்ஸும் வந்து ஸ்லஜிங் பண்ணி அதற்கு வந்து பதிலடி அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே வந்து இவங்களும் பண்ண ஆரம்பித்தாங்க அதன் விளைவாக தான் கடந்த ரெண்டு முறை வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் வந்து நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்போ வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சு பட் இப்போ இருக்கக்கூடிய இந்திய அணியில் வந்து பேட்டிங்கில் எல்லாருமே வந்து நல்ல பிளேஸாக இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சின்ன சின்னதாக வந்து மிஸ்டேக் பண்ணி அவசரப்பட்டு அதிரடியாக வந்து ரன்கள் வந்து சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட்டை வந்து விட்டுடுறாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விக்கெட் போணுச்சு அப்படின்னா வரிசையாக வந்து அடுத்தடுத்த விக்கெட்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த ஒரு விக்கெட் அந்த அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமானது பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும் அப்படின்னு பவுலிங் டீம் வந்து முயற்சி பண்ணுவாங்க பார்ட்னர்ஷிப்பை உடக்கியே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஸ்மென்கள் வந்து முயற்சி பண்ணணும் இப்போ சமீபத்தில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூணு டெஸ்ட் போட்டியில் கண்டினியூஸாக நம்ம தோற்றுவதற்கு முக்கியமான காரணம் வந்து பேட்டிங் தான் நம்மளுடைய பவுலர்ஸும் வந்து நியூசிலாந்து பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் கூட வந்து குறைவு இல்லாமல் பவுலிங்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் வந்து நியூசிலாந்து பேட்டர்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து பில் பண்ணி ஓரளவுக்கு வந்து ரன்கள் வந்து சேர்த்தாங்க அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பை நம்ம பிளேயர்ஸ் வந்து சேர்க்க வந்து தவறிட்டாங்க அதுதான் வந்து இந்திய அணி தோற்றுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் இப்போதைக்கு பேட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இந்திய அணி வந்திருக்காங்க எல்லாருமே வந்து பேட்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது விராட் கோலியோட பேரை தான் வந்து சொல்லுவாங்க விராட் கோலி வந்து ரன்கள் அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல வந்திருக்காரு இருக்காரு ஏன்னா வந்து அவர் வந்து செஞ்சுரி அடிச்சு பல மாதங்கள் வந்து ஆகுது அதே மாதிரி கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக வந்து டெஸ்ட்டில் வந்து சொதப்பலாக தான் வந்து ஆடிட்டு இருக்காரு டி டுவெண்ட்டிலிருந்து ஓய்வு வாங்கின பிறகு ஓடியை மற்றும் டெஸ்ட்டில் மட்டும் தான் கோலி கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு அப்படி இருக்கிறப்ப டெஸ்ட்டில் கோலி வந்து இப்போ பண்ணுறது வந்து பத்தாது இன்னும் அதிகமாக கோலி டீமுக்காக வந்து கொடுக்கணும் ஸோ இந்த ஆஸ்திரேலியா தொடரில் விராட் கோலி தான் வந்து நான் அதிகமான ரன்கள் வந்து சேர்ப்பார் அப்படின்னு பலரும் வந்து சொல்லுவாங்க ஆனால் என்னோட கருத்து என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு வயசு ஆகக்கூடிய ஜெய்ஸ்வால் தான் வந்து அதிகமான ரன்கள் சேர்ப்பார்னு நான் வந்து யோசிக்கிறேன் ஏன்னா வந்து அவர் வந்து ஸ்விங் பாலை வந்து அபாரமாக வந்து ஆடுவார் அவருடைய ஸ்டைலில் பவுலர்களுக்கு வந்து பதிலடி வந்து கொடுப்பார் அப்போ வந்து ஆஸ்திரேலிய அணியில வந்து ஸ்டார்க்கு ஹெசல்வுட் போன்ற ப்ளேஸ்க்கு நல்ல ஒரு தரமான ரிப்ளே வந்து ஜெய்சுவால் பேட்டில் இருந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் அதுவும் வந்து ஆரம்பத்திலே வந்து ஓப்பனிங்கில் அந்த ஒரு ப்ரெஷர் வந்து தாம் மேலே வந்து போட்டுக்கிட்டு ஜெய்சுவால் வந்து ரொம்ப அழகாக வந்து டீமோட ஸ்கோரை வந்து கொண்டு போவார் இந்த முறையும் அதே மாதிரி தான் ஜெய்சுவால் வந்து பண்ணுவார் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் விராட் கோலியோட நல்ல ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை வந்து இவர்தான் வந்து கொடுக்க போறாரு அப்படின்னு அவி சாஸ்திரி வந்து பேசியிருக்காரு நன்றி